வணக்கம் நண்பர்களே, இப்பொழுது நான் வட அமெரிக்காவில் வாழ்ந்து வரும் பழங்குடியினரான அட்டகாப்பான் மக்களுடைய மொழியான அட்டகாப்பானில் வழங்கப்படும் சில தமிழ் சொற்களை பற்றி பேச விரும்புகிறேன். நண்பர்களே, இந்த அட்டகாப்பான் மொழியில் டூ என்ற ஒரு சொல் காணப்படுகிறது. இது ஒரு நம்முடைய எண்ணத்தை கவரும் சொல்லாகும், நம்முடைய கருத்தை கவரும் ஒரு சொல்லாகும். இந்த டூ என்ற சொல்லுக்கு பலவிதமான பொருள் உள்ளன. இப்பொழுது நான் சொல்லப்போகும் பொருள் என்னவென்றால், டூ என்ற சொல்லுக்கு அட்டகாப்பான் சொல்லுக்கு கிவ் என்ற பொருளாகும். கிவ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான ஒரு அட்டகாப்பான் பதம் என்னவென்றால் டூ, கிவ். அது வேறு ஒன்றுமில்லை என்பர்களே, டூ என்ற சொல்லை நாம் தா என்று படிக்க வேண்டும். தாவை அவர்கள் டூ என்று படிக்கிறார்கள். நண்பர்களே, இந்த அட்டகாப்பான் சொல்லில் டூ என்ற சொல்லில் வேறொரு பொருள் கூறுகிறார்கள். வேறொரு பொருள் என்னவென்றால் டு க்ளூ, டு க்ளூ என்ற ஒரு பொருளும் இந்த டூ என்ற அட்டகாப்பான் சொல்லுக்கு உள்ளது. க்ளூ என்ற பொருள்படும் சொல் டூ. இந்த டூ என்ற சொல்லை நான் தமிழில் படிக்கிறேன் பாருங்கள். ஒட்டு, ஒட்டு என்றால் டு க்ளூ வெர்பு என்ற பொருளாகும். ஆக ஒட்டு என்ற ஒரு தூய தமிழ் சொல் டூ என்று அட்டகாப்பான் மொழியில் வழங்கப்படுகிறது. மேலும் நண்பர்களே, க்ளூ என்ற சொல்லும் ஒரு தமிழ் சொல்லி ஆகும். க்ளூ என்றால் களி என்ற பொருளாகும். ஆக தா என்ற ஒரு தமிழ் சொல் டூ என்று அங்கு வழங்கப்படுகிறது. ஒட்டு என்ற தமிழ் சொல் அங்கே டூ என்று வழங்கப்படுகிறது. டூக்கு முன்பாக நான் ஓ என்ற உயிரெழுத்தை கூட்டி படிக்கிறேன். இதெல்லாம் நமக்கு வியப்பை தருகின்ற நண்பர்களே, தமிழ் மொழியினுடைய தொன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.